பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று நம்முடைய சொந்த தேவைகளை அற்புத குழந்தை இயேசுடைய பாதத்திலே ஒப்படைப்போம். அன்மீக வானக தந்தையே, இதோ இடம் எடுத்து வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மண்டாட்டுகளையும் கூக்குரலையும் நிறைவாக ஏற்று ஆஸ்வதிக்கணுமென எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வீடத்தில் பலியாக என்னை தந்தே, பிரியாத உறவே என் இயேசுவே, உம் வீடத்தில் பலியாக என்னை தந்தே, எனக்காக உம்மை பலியாக தந்தி அதற்காக என்னை பரிசாக தந்தேன், எனக்காக பலியாக தந்தி அதற்காக என்னை பரிசாக தந்தேன், உணவாக உம்மை விருந்தாக தந்தேன், உணவாக உம்மை விருந்தாக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தே, பிரியாத உறவே என் இயேசுவே, உம் வீடத்தில் பலியாக என்னை தந்தே, நிலையான அன்பை நீர்தானே தந்தீர், நிலையாக என்னை தொடர்ந்தே வந்தீர், நிலையான நீர்தானே தந்தீர், நிழலாக என்னை தொடர்ந்தே வந்தீர், நீ இன்றி என்னில் மகிழ்வேதுமில்லை, நீ இன்றி என்னில் மகிழ்வேதுமில்லை, நின் பாதம் என்னை உமதாக தந்தேன், நின் பாதம் என்னை உமதாக தந்தேன். அன்மீக சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாமுள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, இரக்கத்துடன் எங்களை பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை ஒளிர வளர்வதாக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமாத்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது, ஆண்டவரே தூயவரான தந்தை இன்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தொழுந்து உயிர்த்தெழுந்து நிலை வாக்கு வழிவகுத்து தந்தையே அவர் மீது விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதிரணிகள் ஒன்றிணைந்து புனிதரின் பெருந்தருளோடு நாங்களும் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பணி சேர்த்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஓற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை ஏன் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்று இந்த மாதா டிவி தொலைக்காட்சியை உபயம் செய்கின்ற மோசஸ் செங்கோல் மேரி, விக்டர் வியாகுலரூபி இவருடைய குடும்பத்தாரையும் இவருடைய குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் ஓடிவரில்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் இல்லா புகழோ மாற்றியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை வேறுவது போல மண்ணுலகிலும் நீரை வேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கணக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் எங்களாம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய தெய்வீக சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திருத்தும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வழைப்பதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நாம் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வாயிறைவா. ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாயனை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாயனை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன் தாய், உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஆ, ஒரு போது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீர் தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம், என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போது முனை பிரியா நிலையான உறவு வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே. பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலி ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களை, இத்திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை சித்திருத்தலம் நம்பரும் டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறைமாவட்டத்தின் இத்திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஐரோப்பா கண்டத்தில் முக்கிய நகரத்தில் ஒன்று ஃப்ராக் நகரமாகும். செக் குடியரசு நாட்டில் உள்ள இந்த ஃப்ராக் நகரில் கார்மியல் துறவியல் இல்ல ஆலயத்தில்தான் குழந்தை இயேசுவின் பக்தி முதல் முதலில் தோன்றியது. இங்குள்ள புதுமை சிற்பத்திற்கு 5 ஆண்டுகள் அணிவிக்கப்பட்ட மேலாடையானது இங்கு கொண்டு வரப்பட்டு இத்திருத்தலத்தின் அற்புத குழந்தை இயேசுவுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1/5/2014 குழந்தை மறைமாவட்ட ஆயர் எஃப் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களால் புனிதப்படுத்தி திருச்சபை சட்ட தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் அற்புத குழந்தை இயேசு திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் காலை 11:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும், மாலை 6:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்குணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து
பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இத்திருத்தலம் சென்னை திருச்சி நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர் தொலைவுதான். ஏலாக்குறிச்சி திருத்தலம் 70 கிலோமீட்டர் தொலைவுதான். வடுகர்பேட்டை திருத்தலம் 30 கிலோமீட்டர் தொலைவுதான். பிரியமானவர்களே, வேளாங்கண்ணி செல்பவர்கள் இங்கு வந்துவிட்டு செல்ல முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்தில், சமயபுரம், பெரம்பலூர் பேருந்தில் ஏறி நம்பர் ஒன் டோல்கேட், மாருதி நகர் என்று சொன்னால் கோவில் அருகாமலேயே இறக்கி விடுவார்கள். திருச்சி மத்திய பேருந்துக்கு வருபவர்கள் சேலம், நாமக்கல், சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் ஒன் டோல்கேட், குழந்தையேசு திருத்தலம் என்று சொன்னால் கோவில் அருகாமலேயே இறக்கி விடுவார்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜபத்தையும் நன்றி காணிக்கையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தையேசின் பீடத்தில் வைத்து சிறப்பாக ஜபிக்கப்படும். வியாழக்கிழமை நடைபெறும் நற்கொண்டை ஆராதனையிலே உங்கள் மண்டாட்டுகளை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கையும் அனுப்ப வேண்டிய முகவரி: பங்கு தந்தை, அற்புத குழந்தையேசு திருத்தலம், மாருதி நகர், நம்பர் ஒன் டோல்கேட், திருச்சி 621216 என்ற முகவரிக்கு அனுப்பவும். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்ப உபயோகம் செய்ய முன்வந்த குடும்பத்தார் நம்பர் ஒன் டோல்கேட் நாகும் அன்பையும், திருவாள மோசஸ் செங்கோல் மேரி உடைய குடும்பம், திருவாள வெக்டர், வியாகுல மேரி, கிறிஸ்டோபர், வின்ஸ்டன்ஸ் அர்பின், இவள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக மனமாத நன்றியை உளமாற தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று முன்வருகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப செவ்வாய்க்கிழமையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப்பில் லூர்து டிவி என்ற இணைப்பிலே கண்டு பயன்பெறலாம். ஆக பிரியமானவர்களே, அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் வாருங்கள், ஆசிரியம் அருளையும் அடவில்லாமல் பெற்றுச் செல்லுங்கள் என்று சொல்லி உங்களை மகிழ்வுடன் இத்திருத்தலம் வரவேற்கின்றது. கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீ பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தாளிட்டு மக்கு மனநிறைந்த நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றிக் கொள்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனியும் கையிலே தான். உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிகளுக்கான ஜபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும், உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கி அருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தையேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த வாரம் மாதா தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு லண்டனிலிருந்து ஒரு சகோதரி ஃபோன் செய்தாள். அவருடைய கணவர் தாசிஸ், அவருடைய பெயர் மரியா, அவருடைக்கு இரு பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தைக்கு 30 வயதாகிறது. அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. ஆகவே அவளுடைய திருமண வரம் வேண்டி சொல்லி சிறப்பாக ஜெபிக்க சொன்னால். நம்முடைய திருத்தலத்திற்கு 2000 நமக்கு அன்பளிப்பாக அனுப்பி மாதா தொலைக்காட்சியிலே இந்த திருப்பலியை உபயோகம் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த குடும்பத்திற்காகவும் மேலும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் சிறப்பாக இந்த நேரத்திலே உருக்கமாக 1 நிமிடம் இந்த விண்ணப்பங்களை அற்புத குழந்தை இயேசுடைய பீடத்தில் வைத்து சிறப்பாக ஜெபிப்போம். அன்மிக்க அற்புத குழந்தை இயேசுவை, இதோ உம்முடைய பாதத்திலே எங்களுடைய மண்டாட்டுகளை பூவாக மலராக உன் பாதத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருவரும் ஏற்று நிறைவாய் ஆசீர்வித்து வழிநடத்தி அருளும். அன்மிக்க அற்புத குழந்தை இயேசுவை, இதோ
எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் நீர் அருளையும் ஆசுவாசத்தை நிரம்ப கொடுப்பீராக. ஒவ்வொருவருமே உடைய வாழ்விலே ஒளியாக சுடராக விளங்க நீர் அருள் புரிய வேண்டும் என நோக்கி மண்டாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவை, இதோ நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நிறைவாய் ஆசிரியப்பீராக, நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து ஆசிரியப்பீராக. ஆண்டவரே, அற்புத குழந்தை இயேசுவை, இந்த மாதா தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு இந்த குழந்தை இயேசுவிடம் உம்மிடம் நோக்கி சிறப்பாக ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நிறைவாய் ஆசிரியப்பீராக. குறிப்பாக லண்டனிலிருந்து தொலைபேசியை தொடர்பு கொண்ட தார்சியஸ் மரியா என்கிற அந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசிரியத்து வழிநடத்தியும் ஆண்டவரை, இது அந்த குடும்பத்திற்கு வேண்டுதல்களை ஏற்று ஆசிரியம் ஆண்டவரை, அவருடைய பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு நல்ல ஒரு மருமகனை கொடுத்து ஆசிரியம் ஆண்டவரை, மணமகனை கொடுத்து ஆசிரியம் ஆண்டவரை, இந்த குடும்பத்திற்கு நல்ல ஒரு வரத்தை கொடுத்து ஆசிரியம் ஆண்டவரை, உடைய நேச கரத்தினால், உடைய அன்பு கரத்தினால், உடைய வல்லமையின் கரத்தினால் நிறைவாய் தொட்டு ஆசிரியம் ஆண்டவரை. அன்மைக்கிறைவா, லால்குடியிலிருந்து ராணி என்கிற சகோதரியானவள், அந்த தாயானவள் ஒவ்வொரு வாரமும் உம்மை தேடி ஓடி வந்து உன்னை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவளுக்கு அந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுத்து நிறைவாய் ஆசிரியம் ஆண்டவரே. அதே போன்று எங்களுடைய பங்கில் இருக்கின்ற ஒரு சகோதரியானவள் வாணிபம் செய்வதற்காக வெள்ளைக்கடை வெள்ளமண்டி கைப்பதற்காக சிறப்பாக ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அதோடைய கணவருக்கு உடல்நிலை ஏற்பட்டிருக்கிறது, அவருடைய பூர்ண சுகமடைய வேண்டும் ஆண்டவரே, அவருடைய நோயிலிருந்து விடுதலை ஏற்படுத்தி கொடுத்து ஆசிரியம் ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. அதோ வாணிபம் செய்வதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வல்லமைக்கு நாள் தொட்டு ஆசிரியம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்களுடைய கொடை மாத வழியாக உம் பாதம் ஏறெடுத்து வைக்கின்றோம், எங்களுடைய அற்புத குழந்தை இயேசுவே, ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நலமளிக்கும் முது செயல் எங்களை தீய நாட்டங்கள் விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழி நடத்தி செல்ல கனிவுடன் என்று முத அருள் கரம் வேண்டி எம்மை காத்தருள் வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அற்புத குழந்தை, ஆசிபட்ச மக்களாக வளர வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நீரை வேறிற்று.